பொன்னம்பளவன் ஜானகுரு வாணிபதம் நாடு. அன்பார்ந்த அடியவர்களே, பிரான்ஸ் பவுனியம்பதி ஸ்ரீ காமாட்சி அம்பாள் பக்தர்களே, உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல அன்னை பராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ காமாட்சி அம்பாள் திருவருள் துணை கொண்டு நல்லாசிகளை வழங்கி இன்றைய தினம் ஆன்மீக செய்தியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய விசேஷ தினங்களை இந்த பதிவினூடாக தரலாம் என்று எண்ணுகிறோம். அன்பான அடியவர்களே, அதிக உஷ்ணம் ஒரு புறம், கொரோனா என்று சொல்லக்கூடிய கொடிய வியாதியின் தொற்றுக்கள் ஒரு புறம், ஆனால் ஆன்மீகம் மறுபுறமாக நம்மவர்கள் நம்பிக்கையிலே கும்பிட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே உங்களுக்காக பொவினியம்பதி ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சன்னிதானத்திலே வரக்கூடிய ஆவணி மாத, அதாவது இந்த 31ஆம் தேதிக்குள் வரக்கூடிய விசேஷங்களை தருகின்றோம். முதலாவதாக 15/8/2020 சனிக்கிழமை எமது ஆலயத்திலே பரிவார மூர்த்திகளாக பிரதிஷ்டை செய்த நவக்கிரக நாயர்கள், அதாவது நவக்கிரக தேவர்களது மண்டல பூர்த்தி 45வது தினம் பூர்த்தி அடைகின்றது. அன்றைய தினம் விசேட ஹோமங்கள், விசேட திரவியாபிஷேகங்கள், ஸ்ரவணாபிஷேகம் நடைபெற்று விசேட பூஜையும் இடம்பெற இருக்கின்றது. அதற்குரிய உபயகாரர்கள் சுவிஸ்வால் திருமதி சேனாதிராஜா குடும்பத்தவர்கள் மிகவும் சிறப்பாக நிறைவேற்றி தருகின்றார்கள். அதைவிட அன்றைய தினம், அதாவது 15/8/2020 சனிக்கிழமை அன்றே ஆத்மசாந்தி பிரார்த்தனை என்னொரு உபயமாக திருமதி தர்மலிங்கம் பாஸ்கரன் குடும்பத்தவர்களது ஆத்மசாந்தி பிரார்த்தனை உபயமாக அன்னதானம் மகேஸ்வர பூஜையும் இடம்பெற இருக்கின்றது. அந்த ஏகாதசி திதி புண்ணியத்திலே இந்த ரெண்டு உபயங்களும் 15/8/2020 சனிக்கிழமை மிகவும் சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. காலை 9 மணிக்கு ஆரம்பித்து யாவும் 1:30 மணிக்குள் நிறைவேற்ற இருக்கின்றோம். அதே தினத்தில், அதாவது 15/8/2020 அன்றைய தினம் சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு பூரணஸ்கலாம்பிகா தேவி சமேத அரிகரபுத்திரன் ஐயப்ப சுவாமியினது படிப்பூசை, விசேட அபிஷேகம், விசேட பஜனை மிகவும் சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. அதற்குரிய உபயதாரர்கள் திருமதி பரமகுரு குடும்பத்தார்கள். அன்பான அடியவர்களே, இதைவிட இந்த மாத விசேஷ வரிசை கிரமமாக 29/8/2020 சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு ஐயப்ப சுவாமிக்குரிய அந்த விசேஷ படிக்கட்டு பூஷை, அதே நேரத்திலே விசேட பஜனை, திரவியாபிஷேக உபயதாரர்கள் திருமதி சண்முகநாதன் ஜோகமலர் குடும்பத்தார்கள் செய்ய இருக்கின்றார்கள். இந்த மாதத்துக்குரிய இந்த விசேஷங்களை உங்கள் பதிவிலே நீங்கள் பதிவு செய்து அடையாளப்படுத்தி அன்பான அடியவர்களே, பொவினியம்பாள் அன்புக்குரிய இந்த அம்பிகையின் பக்தர்களே, மக்களால் மக்களுக்கு வழங்கப்பட்ட இந்த ஆலயத்திலே இந்த மாதத்திற்குரிய விசேஷங்களில் பங்கு பெற்று மறந்துட வேண்டாம். முதலாவது 15/8/2020 அதாவது சனிக்கிழமை அன்னதானம், நவக்கிரக அபிஷேகம், அன்றைய தினம் மாலை படிக்கட்டு விசேட ஐயப்பன் பஜனை. அதைவிட நீங்கள் எல்லோரும் முக்கியமாக பங்கெடுக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், 22/8/2020 ஆவணி சதுர்த்தி மாபெரும் திருவிழா. இந்த சனிக்கிழமை இடம்பெறக்கூடிய இந்த ஆவணி சதுர்த்தி பெரிய விழாவிலே முக்கியமாக எமது ஆலயத்திலே எமது வீரகத்தி பிள்ளையாருக்கு விசேட ஸ்நமனாபிஷேகமும் விசேட பூஜையும் இடம்பெற இருக்கின்றது. இதைவிட ஒரு விசேட செய்தியாக நாங்கள் உங்களுக்கு, அதாவது உறுதிப்படுத்த முடியாத செய்தியாக வழங்குகின்றோம். பஞ்சமுக விநாயகர், 5முக கணபதி, பஞ்சமுக விநாயகர் என்று சொல்லுவார்கள். அருமையான ஒரு விக்கிரகம் உண்டு எமது ஆலயத்திற்கு அன்பளிப்பாக வழங்கப்பெற்று அது தென்னிந்தியாவிலிருந்து தற்பொழுது சுங்கத்தனக்கலத்தினூடாக சகல அனுமதிகளும் பெற்று வெளிக்கிட இருக்கின்றது. அநேகமாக இந்த 22/8/2020 சனிக்கிழமைக்குள் வந்து சேரக்கூடிய பாக்கியம் இருக்கின்றது. தற்செயலாக அது அன்பு நிமித்தமாக, அந்த அருளின் நிமித்தமாக வந்து சேர்ந்து விட்டால் நிச்சயமாக 22/8/2020 சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு வீரகத்தி பிள்ளையாருக்கு மாபெரும் அபிஷேகமும் பஞ்சமுக பிள்ளையார் மங்கள இசையோடு
வீதியுலா வரும் அற்புத காட்சியும் இடம்பெற இருக்கின்றது. இத்துடன் நீங்கள் எல்லோரும் இந்த ஐயப்பன் பஜனை மறந்துட வேண்டாம். தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்கே படிக்கு விசேட பூஜையும் அதே இடத்திலே அபிஷேகமும் பஜனையும் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாத விசேஷங்கள் அன்பான அடியவர்களே, அடுத்த பதிவிலே அடுத்த விசேஷத்தை தரலாம் என்று உங்களுக்கு அன்பான நன்றியும் ஆசியும் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.